80களில் இளசுகளின் கனவு கன்னியாக ஜொலித்தவர் ரேவதி. இவர் 1983 வெளியான மண்வாசனை என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். சமீபத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான திருச்சிற்றம்பலம் படத்தில் குணச்சத்திர கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இதனிடையே கமல் நடிப்பில் 1886 வெளியான புன்னகை மன்னன் படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்தில் ரேகா நடித்திருந்தார். புன்னகை மன்னன் திரைப்படத்தை இந்த காலகட்டத்திலும் பலராலும் ரசிக்கப்படுகிறது. இந்த படத்தில் ஒரு நடன கலைஞர் வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களும் கஷ்டத்தை குறிக்கும் மிகவும் அழகாக கூறியிருப்பார்கள். புன்னகை மன்னன் படத்தில் கமலும் ரேவதியும் சேர்ந்து நடனமாடும் காட்சியை எடுத்துக் கொண்டிருக்கும் போது கமலின் நடனத்திற்கு ரேவதியால் ஈடுகொடுக்க முடியவில்லையாம். முன்னதாக ரேகாவின் கதாபாத்திரத்தில் முதன் முதலில் நடிக்க வந்தது ரேவதி தானாம். ஆனால் அந்த ரோலில் முத்தக்காட்சி இருப்பதால் ரேவதி நோ சொல்லி அந்த கதாபாத்திரத்தை தவிர்த்து விட்டாராம். புன்னகை மன்னன் படம் வெளியான பிறகு ரேகா நடித்திருந்த கதாபாத்திரம் தான் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது குறிப்பிடத்தக்கது. அப்போது ரேவதி இந்த கதாபாத்திரத்தை இழந்ததை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நன்றி.